இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, தாம்பரம் வேளச்சேரி மெயின் ரோட்டில் இருக்கிற பள்ளிக்கரணை மார்ஷ்லாண்ட், அதாவது பள்ளிக்கரணை சதுப்புநிலத்துக்கு தாங்க வந்திருக்கோம். கிட்டத்தட்ட இந்த இக்கோ பார்க் ப்ராஜெக்ட்டுக்காக கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட் பார்த்திங்கன்னா 20 crore. அது என்ன அவ்வளோ ஸ்பெஷலாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாங்க. ஏன்னா இந்த சைடு நம்ம க்ராஸ் பண்ணி போகிறவங்களுக்கு தெரியும், இது எப்போவுமே இது எப்படிப்பட்ட இடம் அப்படின்றது. இந்த மார்ஷ்லாண்ட் வந்து எப்போவுமே வந்து ஒரு குப்பை மேடாகவும் இல்லை சீவேஜ் வாட்டர் கலந்த அந்த வாட்டர் அந்த இதுவாக தான் இருந்துச்சு. பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2015 ஃப்ளட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கவர்மெண்ட் வந்து இனிஷியேட் பண்ணி இந்த அளவுக்கு வந்து இந்த ஒரு மார்ஷ்லாண்டை வந்து அழகாக வந்து ஒரு எக்கோ பார்க்காக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. இதை இவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 176 வகையான பறவைகளும், 21 வகையான ஊர்வினங்களும், 50 வகையான மீன்களும், 10 வகையான நிலநீர் வாழ்வினங்களும், 9 வகையான நத்த இனங்களும், 14 வகையான வண்ணத்து பூச்சிகளும், 459 வகையான தாவரங்களும் இங்கே பார்க்கப்படுகிறது. ஸோ இதெல்லாமே ப்ரொடெக்ட் பண்ணணுன்றதுக்காக கவர்மெண்ட் எடுத்த ஸ்டெப்ஸ் வந்து இது. இந்த மார்ஷ்லாண்ட் மெயினாக இதோட ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்குதுங்க. இந்த மார்ஷ்லாண்டில் வந்து ஆக்சுவலாக பள்ளிக்கரணை மார்ஷ்லாண்ட்றது 13,500 ஏக்கர் அளவுக்கு உள்ள ஒரு பெரிய நிலப்பரப்பாக இருந்தது. இப்போது ஒரு மடங்கு, அதாவது 1,500 ஏக்கர் மட்டுமே இங்கே இருக்குது. இந்த 1,500 ஏக்கருமே வந்து இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குப்பை கிடங்கு அதுவாக பார்க்குறோம். அப்புறம் அதாவது குப்பை கிடங்கு மட்டுமே 250 ஏக்கர் ஆக்கிரமிப்பு இருக்குன்றாங்க. நெக்ஸ்ட் வந்து நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி, நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் விண்ட் எனர்ஜி, ஸோ இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய சில நிறுவனங்களும் இருக்குது. அது போக பார்த்திங்கன்னா மித்த இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா வேளச்சேரி பெருங்குடி அதனுடைய அந்த குடியிருப்பு பகுதியாகவும் மாறிடுச்சு. ஸோ மழை நீர் வந்தது அப்படின்னா, வெள்ள நீர் வந்தது அப்படின்னா, அந்த வெள்ள நீர் போகிறதுக்கு இடம் இல்லாமல், இது மார்ஷ்லாண்ட்றதுனால, மார்ஷ்லாண்ட்னால் தண்ணி வந்து ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி ஒரு ஒரு பகுதி 10 மடங்கு தன்னளவு தன்னோட 10 மடங்கு வந்து தண்ணி வந்து அப்சர்வ் பண்ணி உள்ளே வச்சுருக்கோம். ஸோ அந்த மாதிரி உள்ள லேண்டில் நம்ம வந்து ஆக்கிரமிப்பு பண்ணுறதுனால மழை நீர் வரும்போது அது போகிறதுக்கான இடம் இல்லாமல் அங்கங்கே தேங்கி நிற்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அதுக்காக இந்த ப்ராஜெக்டை வந்து கவர்மெண்ட் மெயினாக பண்ணது வந்து 2015 ஃப்ளட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த பார்க்கை வந்து பண்ணதுக்கு காரணம், ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு காரணமும் இது தான். ஸோ இந்த சீவேஜ் வாட்டர் இதெல்லாமே க்ளீன் பண்ணி ப்ராப்பராக தூர் வாரி இந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இது கம்மிங் டேஸில் பார்த்திங்கன்னா, ஒரு மழைக்காலங்கள்லையோ இந்த மாதிரி ரெய்னி டேஸில் நிறைய மழை வருது, தேங்கி நிற்கிறதுன்றது வந்து இந்த ஏரியாவில் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த மழை நீர்கள் எல்லாமே இதை இந்த நிலங்கள் வந்து இந்த நிலம் என்ன பண்ணுதுன்னா உள்வாங்கிக்கும். ஸோ உள்வாங்கிக்கிச்சு அப்படின்னா, அந்த நமக்கு நிறைய தண்ணி வந்து நமக்கு ஃப்ளட்டுன்றது நம்ம அவாய்ட் பண்ணலாம், ப்ளஸ் இந்த தண்ணியெல்லாம் நம்ம வந்து சேவ் பண்ணலாம். 100 வகையான ஒரு மைக்ரேஷன் பேர்ட்ஸ் வந்து இங்கே காணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நாங்கள் போன அன்றைக்கி ரொம்ப பார்க்கல. அந்த மாதிரி பேர்ட்ஸ் வந்து எப்போவுமே யூஸ்வலாக இருக்கும் இங்கே. நானும் வந்து இந்த மாதிரி டெவலப் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கும்போது நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி இருக்கிறதுனால இதுவும் ஒரு பேர்ட் சான்ச்சுரின்னு சொல்லிட்டு ஃப்யூச்சரில் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. மார்னிங் 6:00 ஈவினிங் 6:00 வரைக்கும் தான் இந்த எக்கோ பார்க் வந்து ஓப்பனில் இருக்கும். ஸோ நீங்கள் சைட்லலாம் பார்க்குறீங்க இல்லையா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குப்பை மேடு மாதிரி ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாமே குப்பை மேடில் ஆக்சுவலாக வந்து இந்த லேண்டில் வந்து 250 ஏக்கர்ஸ் வந்து 1,500 ஏக்கரில் 250 ஏக்கர் வந்து குப்பை மேடு மட்டுமே ஆக்குப்பை பண்ணியிருந்துச்சு. ஸோ அதில் ஒரு பகுதியை வந்து க்ளீன் பண்ணி தூர்வாரி இந்த மார்ஷ்லாண்டுக்கு நம்ம தண்ணியெல்லாம் தேங்கி நிற்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அந்த கவர்மெண்ட். நீங்கள் ஒரு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபியோ இல்லை நீங்கள் வாக்கிங் போகணும், பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், அந்த மெடிடேஷன் அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த பார்க் வந்து உங்களுக்கு சூட்டபுளான பார்க் தான். நீங்கள் தூரமாக பார்க்குற அந்த வியூ வந்து பார்த்தீங்கன்னா, மலைக்காடு மலை போல் அந்த ஹில் போல் இருக்கு இல்லையா. ஸோ அது ஹில் கிடையாது, ஆக்சுவலாக குப்பை மேடு தான் அது. ஸோ பள்ளிக்கரணையில் ஆக்சுவலாக பள்ளிக்கரணினாலே குப்பை மேடு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ நிறைய குப்பையை வந்து மார்ஷ்லாண்டில் வந்து நீங்கள் போட்டு அதை வாட்டர் பொல்யூஷன் ஆகி, அப்புறம் ஏர் பொல்யூஷன் ஆகி, லேண்டும் பொல்யூஷன் ஆகி, ஸோ இந்த மாதிரி பொல்யூஷன் ஆகாமல் இருக்கிறதுக்காக கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த குப்பைகள் எல்லாமே வந்து ஃபர்டிலைசர், ஆர்கானிக் ஃபர்டிலைசராக கன்வெர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து கார்ப்பரேஷன் வந்து அதையும் வந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக இந்த வாட்டர் வந்து இங்கே தேக்கம் நீர் தூர்வாரி தண்ணி தேங்க வச்சுருக்காங்க. ஸோ இதில் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது சென்னைக்குள்ளே இப்படி ஒரு இடமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நீங்கள் விசிட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை ஃபீல் பண்ணுவீங்க.
இங்கே பார்த்தீங்கன்னா ஈவினிங் போல் ஒரு ஃபவுண்டைன் இருக்கும் இந்த இடத்துல. ஆக்சுவலாக இந்த நாங்கள் போன டைமில் இல்லை. இந்த எக்கோ பார்க் வர்றதுக்கு முன்னாடி அதனோட தோற்றம் இப்படி தான் இருக்கும். இதில் தண்ணி பார்த்தீங்கன்னா சிவேஜ் வாட்டர் நிறையா இருக்கும் இதில். ஆக்சுவலாக இது நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து குப்பை மேடு மேடாக அடுக்கி 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 அந்த ஒரு ஹைட்டு தான் இது. ஸோ அங்கேயுமே பார்த்தீங்கன்னா அந்த பேர்ட்ஸ் எல்லாமே ஃபாரின் மைக்ரேட்டட் பேர்ட்ஸ்லாம் நிறையா இங்கே வந்துட்டு இருந்தது. ஸோ இப்படி இருந்த இந்த குப்பை மேடு மாதிரி இருக்கு இல்லையா, இந்த மாதிரி இடங்கள் நீ பார்த்துட்டு இருக்க இடமா தான் இப்படி இப்படி கன்வெர்ட் பண்ணிக்காங்க அந்த கவர்மெண்ட். ஸோ இது பக்கத்தில் இருக்கிற இடம் தான் இந்த நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் விண்ட் எனர்ஜி, நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி. மொத்த பரப்பளவு 13,500 ஏக்கரில் வீதி வந்தது தான் வேளச்சேரி பெருங்குடி. இது எல்லாமே இந்த மாதிரி பண்ணது வந்து பள்ளிக்கரணைக்கு ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லணும். இந்த தகவல் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தான் என்னோட வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களோட உனக்குள்ளே வந்து சேரும். அது வரைக்கும் ஸ்டே கனெக்டட், ஸ்டே அப்டேட். உங்கள் தேடல்.